வணக்கம் வந்தனம், வெல்கம் டு தமிழர் பேஸ் பிளஸ் யூடியூப் சேனல். அடுத்த வருஷம் நடைபெறவிருக்கிற ஐசிசி T20 வேர்ல்ட் கப்புக்கு எவ்வளோ டீம்ஸ் ஆட போகிறாங்க அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும், இப்போதைக்கு எந்தெந்த டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ரவுண்டிலிருந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அண்ட் எந்தெந்த டீம்லாம் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆசியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 டீம்ஸ் கிட்ட ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு 15 டீம்ஸ் அளவுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. 2 ஹோஸ்ட் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே குவாலிஃபை ஆயிருக்காங்க, அதாவது USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். 8 டீம்ஸ், அதாவது டாப் 8 டீம்ஸ் இந்த 2022 வேர்ல்ட் கப், அதாவது இந்தியா, நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அந்த மாதிரியான டீம்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் 2 டீம்ஸ், அதாவது அசோசியேட் நேஷனில் டாப் 2 டீம்ஸ், அதாவது பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தானும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூரோப் குவாலிஃபை இருந்தது, அதில் அயர்லாண்ட் மற்றும் ஸ்காட்லாண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஈஸ்ட் பசிபிக்கான குவாலிஃபயர் முடிவடைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பப்புவா நியூ கினியா பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி T20 வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜப்பான் டீமால் குவாலிஃபை ஆகும். இன்னும் சில கான்டினென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி T20 வேர்ல்ட் கப்புக்கான குவாலிஃபயர் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர்லேருந்து 7 அக்டோபர் வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன டீம்லாம் ஃபேவரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்முடா அண்ட் கெனடா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா குவாலிஃபையிங் ரவுண்டை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த அமெரிக்கா குவாலிஃபையிங் ரவுண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 வேர்ல்ட் கப்புக்கு டைரெக்டாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. இப்போ நம்ம ஆப்ரிக்காலேருந்து பார்ப்போம். ஆப்ரிக்காலேருந்து பார்த்தீங்கன்னா 2 குவாலிஃபையிங் டீம்ஸ், அதாவது டாப் 2 இடத்த பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஐசிசி T20 வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதில் ஃபேவரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபீபியா அண்ட் ஜிம்பாபே. அண்ட் ஃபைனலி ஏசியாவுக்கான குவாலிஃபையிங் ரவுண்ட் நடக்க போகிறது. மொத்தமாக 2 குவாலிஃபையிங் டீம் எடுக்க போகிறாங்க. ஏசியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல டீம்ஸ்லாம் இருக்குது. ஒமான், சிங்கப்பூர், ஹாங்காங், UAE போன்ற நல்ல டீம்ஸ்லாம் இருக்குது. யார் வரப்போகிறாங்க அப்படின்றது பார்க்க ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ரீஜனல் லெவல் அப்படின்னு ஒன்று நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல், அர்ஜென்டினா, ஃப்ரான்ஸ், இட்டாலி போன்ற அணிகள்லாம் ஆனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால ரீஜனல் ரவுண்ட்லேருந்தே வெளியே வர முடியல. கூட நம்ம வீடியோ முடிவடையுது. உங்களுக்கு இந்த ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2024க்கான ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.